இந்த மாதிரி பைப்பிங் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நீட்டாக வேணுமா? கண்டிப்பாக நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுங்கள், நிச்சயம் உங்களுக்கு ரொம்ப நீட்டாக வரும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்த மாதிரி நீங்கள் ரவுண்ட் நெக்கில் பைப்பிங் வைக்கும்போது ஒரே மாதிரி ஈவனாக, ஒரு காலிஞ்சுனா காலிஞ்சுன்னு ஒரே மாதிரி அழகாக பிடிச்சி வரணும். அந்த வளைவு பகுதி இருக்குது பார்த்தீங்களா, கழுத்தினுடைய வளைவு பகுதியில் லைட்டாக லூஸ் கொடுத்து நீங்கள் பைப்பிங் அடிக்கணும். செகண்ட் ஒன், நீங்கள் நெக் ஷேப் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் வச்சு நீங்கள் நீட்டாக பைப்பிங் ஸ்டிச் பண்ணணும். கொஞ்சம் மாற்றினாலுமே நெக் ஷேப் மாறிடும், பார்க்குறக்கு ஃபினிஷிங் இருக்காது. நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் நான் எந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணுறேன்னு, கவனமாக பாருங்கள். தேர்ட் ஒன், நீங்கள் பின்னாடி திருப்பி, நீங்கள் பைப்பிங் அடிச்சுட்டு பின்னாடி திருப்பிட்டு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா லூஸ் இருக்காமல் ஃபுல்லாக ரெண்டாவது ஸ்டிச் போடும்போது ஃபினிஷிங் ரொம்ப ரொம்ப நீட்டாக வரும். அடுத்து நாலாவது பாயிண்ட், இந்த மாதிரி வளைவு பகுதியில் நீட்டாக கட் பண்ணி விட்டுருங்க. ஒவ்வொன்று ஒன் பை ஒன்மா அந்த வளைவு கட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த சுருக்கமும் ஒருமே ஃபினிஷிங்கோ பிரச்சனை வரவே வராது.